ஹலோ எவ்ரிவன். ஸோ வெல்கம் டு திஸ் வீடியோ. மக்களே, இந்த வீடியோவில் வந்து டைட்டில் பார்த்துருப்பீங்க, சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். பேசாமல் சண்டை போட்டுருவோமா மக்களே? ஸோ யாரோட சண்டை போட போகிறோம், எதுக்காக சண்டை போட போகிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குட்டி மாரல் ஆஃப் த ஸ்டோரி வந்து சொல்லிக்கிறேன். ஒரு பெரிய கழுகு இருந்திருக்கு மக்களே. இந்த கழுகுக்கு என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து அது வந்து முட்டை போடக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு. உடனே அது என்ன பண்ணணும்னு தெரியாமல் காக்கா வாழக்கூடிய ஒரு கூட்டில் போய் காக்கா முட்டையோடு சேர்த்து வந்து தன்னுடைய முட்டையை வந்து போட்டுட்டு அந்த கழுகு பறந்து போயிருச்சு. அந்த காக்கா அடக்காத்து அந்த முட்டையிலிருந்து குஞ்சுகளை வந்து பொறிச்சு எடுத்திருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா காக்கா குஞ்சுகளும் இருந்திருக்கு, இந்த கழுகு குஞ்சும் வளர்ந்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த காக்கா கூட்டத்தோடைய சேர்ந்து இந்த கழுகும் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காக்கா வானத்தில் பறந்து போயிட்டு இருக்கு, அதோட சேர்ந்து இந்த கழுகும் பறந்து போயிட்டு இருக்கு. அப்போ ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கூட்டம், அதாவது மேகத்தையே அப்படியே கிழிச்சிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்திருக்கு. உடனே இந்த கழுகு பார்த்துட்டு காக்காட்ட கேட்டிருக்கு, இதுகெல்லாம் யாரு, எப்படி இவ்வளோ தூரம் இதுனால பறக்க முடியுது அப்படின்னு தன்னுடைய இனத்தை பற்றி அதுவே வந்து கேட்டிருக்கு. ஸோ அப்போ சொல்லியிருக்கு, அதுகெல்லாம் கழுகுங்க, அதுங்க மேகத்தையே பிரிச்சுப்பா, அப்படியே போயிட்டு பொழந்துட்டு வெளியே திருப்பி வரக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களாம். அப்போ இந்த கழுகுக்கு ஒரு ஆசை, நம்மளாலையும் அப்படிலாம் பறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை விட்டுக்கிட்டு, இல்லை நம்மளால் அதெல்லாம் முடியாது, பேசாமல் நம்ம மாட்டே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. அப்போ தன்னுடைய இடம் எங்கே இருக்குது, தான் யார் என்று நம்மகிட்ட எவ்வளோ வேணாலும் வலிமை இருக்கலாம். நம்ம அதாவது உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா விங்ஸ் வந்து சின்னதாக இருந்தாலும், அதாவது விங்ஸில் அதிகமான வலிமையை கொண்டது கழுகு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ நம்மகிட்ட எவ்வளோ தான் வலிமை இருக்கட்டும், நம்மகிட்ட எவ்வளோ தான் பவர் இருக்கட்டும் அப்படின்னா, இருந்தாலுமே கூட நம்ம எங்கே இருக்கோம், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய வலிமையானது வெளிப்படும். ஓகேவா? ஸோ இதான் மெயின் விஷயம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு மழை, இடியோட மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த கழுகுக்கு உள்ளே வந்து ஒரு இது கிளம்பிடுச்சு, நம்மளும் அந்த மேகத்தை போய் தொட்டுட்டு வரணுண்டா அப்படின்னு சொல்லி ஒரு வெறி கிளம்புது. உடனே தன்னோட பக்கத்தில் பறந்துக்கிட்டு இருக்க காக்காட்ட சொல்லுது, நான் இந்த மேகத்தை கிழிச்சு போயிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஏய், காமெடியெல்லாம் பண்ணாதவனால அதெல்லாம் முடியுமா, நீ ஏன் இப்படிலாம் இருக்க, நம்மளை மாதிரி போனோமா போய் அப்படியே இதெல்லாம் மேஞ்சோமா அப்படியே போய் உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இருந்தாலும் இந்த கழுகுக்கு மனசு அட்டங்களை திருப்பி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சிறகை டக்க டக்கன்னு அடித்து மேலே போயிருக்கு. பட் ஆனால் என்ன பண்ண முடியல, அதனால் அவ்வளோ தூரம் போக முடியல. அடித்து திருப்பி என்ன பண்ணியிருக்கு, கீழே விழுந்திருக்கு. கீழே விழுந்தோடனையும் என்ன பண்ணியிருக்கான், சுற்றி இருக்க காக்காய்கள் எல்லாமே இதை பார்த்து சிரித்து கேலி பண்ணியிருக்கு. அப்பையும் இது விடலை, திருப்பி எழுந்து ஒரு அடி அடித்து மேலே பறந்து மேகத்தையே கிழித்து மேகத்துக்கு மேலே திருப்பி போய் திருப்பி அப்படின்ற மாதிரி ரொட்டீன் அடித்து வரும்போது தான் அது தன்னை யாரென உணர்ந்தது, நானும் ஒரு கழுகென உணர்ந்தது அப்படின்றாங்க. கீழே இருக்கக்கூடிய காக்கை கூட்டங்கள்லாம் சிரித்த காக்கைகளினுடைய வாய்கள் என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா, ஓ அப்படின்னு சொல்லி நின்றுச்சான். அப்போனா நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை என்னென்னு முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், நம்ம அசிங்கப்படுத்தலாம், என்ன வேணாலும் படுத்திட்டு போட்டோம். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கழுகாக நம்ம வந்து எந்திரிக்கணும். நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தைரியத்தையும் நமக்குன்னு ஒன்று இருக்கும், அதையும் நம்ம வெளியே கொண்டு வரணும். சரியா? இதான் மேட்ரு. இப்போது இந்த கழுகு இந்த சண்டை இதுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு ரொட்டீனாக ஒரு 15 days வந்து மெசேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பஸ்ஸில்ஸ் அப்படின்றதுல வந்து நிறையா பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸில் வந்து ஸ்பீடாக அப்ரோச் பண்ண முடியல சார், ஸ்பீடே வரமாட்டேது, நான் பஸ்ஸிலே போட முடியல அப்படின்றீங்க. உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் செஷன் தான் இந்த வீடியோவில். அஞ்சு பஸ்ஸுக்கு எவ்வளோ நேரம் தரலாம் நீங்களே சொல்லுங்கள். 5 bus எவ்வளோ நேரம் தரலாம் பக்லே? ஒரு மணி நேரம் அதெல்லாம் இங்கே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான சண்டை போடக்கூடிய ஒரு செஷன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 5 bus 15 minutes தான், 5 bus 15 minutes, 1 bus 3 minutes அப்படின்ற டைம் வச்சு நான் சால்வ் பண்ண போகிறேன். கடனும் 15 minutes 5 bus. இது மொதல் வாரத்தில் 5 bus 15 minutes. அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம், 5 bus 12 minutes. அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறோம், 5 bus 10 minutes தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். இது ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க்கு மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லையும் எத்தனை பஸ்ஸில் எவ்வளோ கஷ்டமான பஸ்ஸில் கேட்டாலும் உங்களை கழுகா பறக்க வைக்கிறதுக்கான ஒரு செஷன் தான் இந்த செஷனோட டைம் வந்து எப்போ இருக்க போகுது அப்படின்னா, ஈவினிங் 5:30 இருக்கும். ஸோ எல்லாருமே வந்துருங்க. ஈவினிங் 6:00 வந்து இந்த லைவ் வந்து நான் வைக்க போகிறேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்னையிலேருந்து இந்த லைவ் ஸ்டார்ட் ஆகும்போது ஈவினிங் 6 PM உங்களுக்கான சண்டை போடக்கூடிய செஷன். பஸ்ஸிலோட சண்டை போடலாம், 5 bus 15 minutes தான், 5 bus உருத்தாக இருக்கும். இந்த 15 minutes உங்களால் சால்வ்
சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வாரம் இந்த 15 நிமிஷம் சால்வ் பண்ணிட்டேன், அப்போ 12 நிமிஷமாக நம்மளை நம்மளே மாற்றி பார்ப்போம், அடுத்து 10 நிமிஷமாக நம்மளே மாற்றி பார்க்கலாம் சரியா. ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இதுக்கும் கமெண்ட் கொடுக்க கிளிக்கிறதுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுவீங்க, உங்களுக்கு என்னயா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா நான் வந்து ஹர்ட் ஆகணுமா, ஓகேப்பா நான் ஹர்ட் ஆகிட்டேன் சந்தோஷமா சரியா, நான் வருத்தப்பட்டேன் அழுகணுமா, அழுக தெரியாது மக்களே. ஏன்னா இதோட பயங்கரமான விஷயங்கள்லாம் லைஃப்பில் வந்து பார்த்தனால அழுகலாம் வராது, நான் ஹார்ட் ஆகிட்டேன்ப்பா. ஸோ அந்த மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கனாலும் சரி இல்லை அப்படின்னாலும் சரி நான் ஹார்ட் ஆகிட்டேன்ப்பா சரியா, சந்தோஷமா முடிஞ்சு 6 மணிக்கு எல்லாருமே வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஸோ மச், டாடா பை பை மக்களே.